அண்மை செய்தி. குவைத் தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்ததற்கு தவேகா தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குவைத் தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்ததற்கு தவேகா தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். குவைத்தின் மங்கல்ஸ் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அறையில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 40-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது மட்டுமல்லாமல் இன்னும் பல தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் தற்போது இதற்கு இரங்கல் தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த இந்தியர்கள் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு உயிர்ந்தெழுப்பதற்கு வருத்தப்படுகிறேன் என்றும், மேலும் தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் அவர் அதன் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நடிகர் விஜயை பொறுத்தவரையிலும் அவருக்கு கல்ஃப் நாடுகளில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்து வருகிறது. எப்போதெல்லாம் விஜயின் திரைப்படங்கள் வெளியாகின்றதோ அப்போது அந்த கல்ஃப் நகரங்களில் கல்ஃப் நாடுகளில் மிகப்பெரிய அளவில் அவரது திரைப்படம் வசூலை பெறும். இதன் காரணமாக அங்கு அவரது திரைப்பட விழாக்களை நடத்தும் அளவிற்கு முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன இதற்கு முந்தைய காலத்தில். இதன் காரணமாக தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய உலகமே கிட்டத்தட்ட அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துயரமான ஒரு நிகழ்வுக்கு தனது இரங்கலையும் நடிகர் விஜய் பகிர்ந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.